ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுகும்பட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் இப்போ டுவெல்த்து முடிச்சிட்ருக்கீங்க, டுவெல்த்து படிச்சுட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் இயர், அதாவது 2024-25 இல்லை அடுத்தடுத்த ஃப்யூச்சர் இயரில் எந்த மாதிரியான கோர்சஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற சஜஷன் தான் நான் வந்து எதாவது சேப்பறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறேன். ஸோ இது ஏன் அப்படின்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா வருங்காலம் அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்குது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும். ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எந்த மாதிரியான கோர்சஸ், அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியான ஃபீல்டில் வந்துட்டு சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு சஜஷன் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த சஜஷனை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கிறது எடுத்துக்காததுலேயே உங்களுடைய விருப்பம். பட் இந்த ஃபீல்டெலாம் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் இயர்ஸில் அண்ட் ஆல்சோ ஃப்யூச்சரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்துட்டு அதோடய வேலையை காட்டப்போகுது. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவை கொடுக்குறேன். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பினீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. ஸோ இப்போ தான் நீங்கள் புதுசாக நம்ம வீடியோவுக்கு பாருங்க அப்படின்னா நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு துணுக்கு முண்டை. ஸோ இதில் எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட் தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நீங்கள் அதுக்கான ஆதரவை சப்ஸ்கிரைப் மூலமாக கொடுத்துட்டே இருக்கீங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம அந்த ஃபீல்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு 6 ஃபீல்டு வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த 6 ஃபீல்டில் நீங்கள் வந்துட்டு டிகிரி கோர்சஸ் எடுத்து படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். 6 ஃபீல்டு அப்படிங்கிறது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸ்ட்ரைட்டாக. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா அனலைசிஸ். ஸோ இதை பற்றி உங்களுக்கு இப்போ வந்து ஓரளவுக்கு ஒரு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டேட்டா அனலைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிலேட்டடான கோர்சஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ இது பிஎஸ்சிலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பிகாஸ் டேட்டா அப்படிங்கிறது எல்லா ஃபீல்டுலேயும் வந்துட்டு தேவைப்படுது. ஒரு கம்ப்யூட்டர் ஃபீல்டாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பயாலஜிக்கல் ஃபீல்டாக இருக்கட்டும், ஆர் அதர்வைஸ் தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் அண்ட் பிஸ்னஸ். ஸோ இந்த மாதிரியான எது வேணாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டேட்டாவை வந்துட்டு அனலைசிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இது யாரால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட் அவங்களால் மட்டும்தான் இதை முடியும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்த அகாடமிக்கில் படிக்க போகிறீங்க, காலேஜ் ஃபீல்டு போக போகிறீங்க அப்படின்னா ஸோ இந்த டேட்டா அனலைசிஸ் சம்மந்தப்பட்ட கோர்சஸ் வந்துட்டு சூஸ் பண்ணுங்கள். டேட்டா அனலிஸ்ட்டாக மாறுங்க. டேட்டா அனலிஸ்ட்டாக மாறும் பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்க போகுது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 2 ஃபீல்டை சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டாவது இதில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அண்டு ப்ராடக்ட் டிசைன். பிஸ்னஸ் இது வந்துட்டு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், வந்து நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ இதுக்காக படிக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், பிபிஏ அண்ட் எம்பிஏ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இனி வரும் காலங்களில் ரொம்ப ரொம்ப எல்லாராலேயும் வந்துட்டு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு இதாக வந்துட்டு இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா படித்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத காட்டிலும் ஒரு ஆண்டர்பிரனராக மாறணும் அப்படிங்கிறது நிறைய பேருடைய விருப்பமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆண்டர்பிரனராக மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிஸ்னஸ் பற்றி படிக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இது. இந்த பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு பிபிஏவாக இருக்கட்டும் அல்லது எம்பிஏவாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான இதை நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கும்போது ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக படிக்கும்போது நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் மேனாக மாறலாம், ஒரு ஆண்டர்பிரனராக வந்துட்டு நீங்கள் ஆறலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடான இதை வந்துட்டு படிங்க. அதில் இன்னொன்று நான் என்ன சொல்கிறது, இந்த ஃபீல்ட்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டிசைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிசைனர் கோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ப்ராடக்ட் டிசைன் ஏன் வந்துட்டு பிஸ்னஸோட ரிலேட்டட் ஆகுது அப்படின்போது ஒரு பிஸ்னஸ் ஒரு ப்ராடக்ட்டை நோக்கி தான் வந்துட்டு இருக்க போகுது. ஸோ அந்த ஃபீல்டை வந்துட்டு ஒட்டி இருக்கக்கூடிய டிசைனிங் க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு நிறைய க்ரியேட்டிவிட்டி மைண்ட் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு ஒரு டிசைனராக வந்துட்டு போய் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகலாம். ஸோ ஒரு ப்ராடக்ட் டிசைனாக இருக்கட்டும், ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்டை புதுசாக உங்களால் டிசைன் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் அதை நீங்கள் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு கொண்டு போய் உங்களால் விற்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுங்கிறது ஈஸியான ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ இந்த ஈஸியான விஷயத்தை நீங்கள் பண்ணணும், ஆர் இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் பட்சத்தில் அந்த பிஸ்னஸை நீங்கள் படிக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிஸ்னஸ் தெரியாமல் போகிறது ரொம்ப பிஸ்னஸ் தெரியாமல் உள்ளுக்குள்ளே இறங்குறது, அதை பற்றியான ஒரு ஸ்டடிஸ் இல்லாமல் உள்ளே இறங்குறது அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயம். ஸோ நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினராக மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிஸ்னஸ் ரிலேட்டடான சப்ஜெக்ட் வந்து எடுத்து படிங்க.
அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியமாக இருக்கும். மூணாவது நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணக்கூடியது எவர் கிரீனான ஒரு சப்ஜெக்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அண்ட் இன்ஜினியரிங். ஸோ இது ஏன் சார், இது பல நாளாக இருக்கத்தானே சார் செய்யுது அப்படின்னா, இது வந்துட்டு பல நாளாக இருக்கத்தான் செய்யுது, இனியும் உங்களை வந்துட்டு ஃப்யூச்சரில் இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆளப்போகுது. ஸோ இப்போமே நமக்கு வந்துட்டு இந்த ஏஐ டெக்னாலஜி பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இனி வரும் ஃப்யூச்சரை வந்துட்டு அப்படியே வந்துட்டு ரோல் அவுட் பண்ண போகுது, அதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்கள் தலைக்கு மேலே வந்து உட்கார போகுது. ஸோ இதை நீங்கள் தெரியாத பட்சத்தில் உங்களால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா, இதை வந்து உங்களால் இந்த ஃபீல்டில் வந்துட்டு உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. ஸோ இனி வரும் காலங்களில் இந்த ஏஐ இருக்கட்டும், இன்னொன்று முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டுமே தெரியும் பட்சத்தில் வந்துட்டு நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பீப்புளாக வந்துட்டு மாறலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் கம்ப்யூட்டர் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய இந்த ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங், அதுக்கப்புறம் என்ஜினியரிங். ஸோ இந்த என்ஜினியரிங்கில் மஸ்ட்டு நீங்கள் கம்ப்யூட்டர் ரிலேட்டடான ஒரு ஃபீல்டு சூஸ் பண்ணி, கோர்சஸ் சூஸ் பண்ணி படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நான் சொன்னது பார்த்திங்கன்னா மூணு. நாலாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா பயோ சயின்ஸ் அண்டு பயோ மெடிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இந்த பயோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இது சயின்ஸில் ஒரு பட்ட ஒரு ஃபீல்டு தான், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எப்படியோ அதே மாதிரி தான் இந்த பயாலஜிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பயாலஜிக்கல் சயின்ஸில் என்ன சார் இருக்க போகுது, பாட்னி, சுவாலஜி இதுதானே சார் இருக்க போகுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அதை தாண்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. மைக்ரோ பயாலஜி இருக்குது, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இருக்குது, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பயோடெக்னாலஜி ஃபீல்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்க இப்போயும் வந்துட்டு க்ரோயிங்கில் இருக்குது, இனி வரும் காலங்களையும் பார்த்திங்க அப்படின்னா பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு ஒரு இடத்த வந்துட்டு பிடிக்க போகுது. அதே மாதிரி தான் இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு இன்ஜினியரிங் ரிலேட்டடான ஒரு டாபிக் தான். அண்ட் ஆல்சோ இதில் பயோ அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு இருக்குது, பயோமெடிக்கல் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு இருக்குது. ஸோ மெடிசன் அப்படிங்கிறது ஒரு ஃபீல்டு க்ரோ ஆகிக்கிட்டே இருக்குது. புதுசு புதுசாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மக்களை காப்பாற்றுறதுக்காக நிறைய மெக்கானிசம்ஸ் அப்படிங்கிறது உருவாகிக்கிட்டே இருக்குது. அதில் முக்கியமாக பங்காற்றக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பயோமெடிக்கல் டிவைசஸ். ஸோ இந்த பயோமெடிக்கல் டிவைசஸை யார் டிசைன் பண்ண போகிறா, இந்த இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் டிசைன் பண்ண போகிறாங்க. ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நெபுலைசராக இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு டயலசிஸ் மிஷினாக இருக்கட்டும், ஒரு இசிஜி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கேன், இந்த மாதிரியான எந்த ஒரு மெஷின்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்துட்டு டிசைன் பண்ண போகிறது இந்த இன்ஜினியரிங் தான். ஸோ நீங்கள் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான ஃபீல்டை சூஸ் பண்ணி படிக்கும்போது உங்களுடைய ஃப்யூச்சர் வந்துட்டு அழகாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆகும் படிக்கும்போது. ஸோ அந்த 4 வருஷம் 5 வருஷத்துக்குள்ளேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்குதும், பயோமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வரும். ஸோ அடுத்த வருஷம் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2020 நீங்கள் முடித்து வெளியில் வரும்போது உங்களுக்கு வந்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட் எங்கேயோ போய் நிற்கும். ஸோ நீங்கள் பயோ மெடிக்கல் இன்ஜினியரிங் அண்டு பயோ சயின்ஸ் ரிலேட்டடான சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் பயாலஜியில் ஆர்வமாக இருந்தீங்க அப்படின்னா, ஸோ நான் உங்களுக்கு 5வதாக கொடுக்கக்கூடிய கோர்ஸ் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆல்ரெடி பிஸ்னஸ் பற்றி சொல்லிட்டீங்களா சார், இது என்ன ஃபினான்ஷியல் டெக்னாலஜி அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இது ரெண்டு ஃபீல்டையும் சேர்த்து சொல்லிக்கலாம், ஃபினான்ஸ் ப்ளஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஃபினான்ஸ் ப்ளஸ் டெக்னாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபினான்ஸ் அப்படிங்கிறது மணி ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லலாம், டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது கம்ப்யூட்டர் ரிலேட்டட் சொல்லலாம். ஸோ ரெண்டுமே இன்கார்பரேட் பண்ணோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணியை வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து என்ன செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னா ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். எஸ்பெஷலி நம்ம டெக்னாலஜி ஓரியன்டாக தான் மணியை வந்துட்டு ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நேரடியாக பைசா கொடுத்து வாங்குற பட்சத்தில் மணியை வந்துட்டு நம்ம மொபைல் மூலயமா வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கோம், கூகுள் பே அண்ட் பேடிஎம் இந்த மாதிரியான இது. ஸோ இனி வரும் காலங்களில் இது வந்துட்டு எங்கேயோ போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை எப்படி டெக்னாலஜிக்கலாக உருவாக்குறேன், இந்த ஆப் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஆப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ இது பற்றி நீங்கள் படிச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இதை வந்துட்டு ஏன்னா நீங்கள் படிக்கும் பட்சத்தில் அடுத்தடுத்து இந்த மணி ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசாக தெரிய வரும். இதை வச்சு நீங்கள் நிறைய ஆப் டிசைன் பண்ணலாம். ஸோ அது உங்களை வந்துட்டு பெரிய ஃப்யூச்சரில் கொண்டு போய் விடும். ஸோ அப்படிங்கிறது தான் வந்துட்டு இது. ஸோ 6வதாக நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது ஹெல்த் கேர் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி, ஹெல்த் கேர் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன சார் அப்படின்னு சொல்லி, ஸோ இது மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் போயிருந்தோம் சார் அப்படின்னா, எஸ் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டு தான் இந்த ஹெல்த் கேர் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ ஹெல்த் கேர் அப்படின்னு எடுத்துக்கும்போது நீங்கள் எம்பிபிஎஸ் எடுத்துக்கலாம், அண்ட் ஆல்சோ பார்த்திங்க அப்படின்னா பேராமெடிக்கல் கோர்சஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் படிக்கிறது நல்லது. அண்ட் ஆல்சோ அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, ஒரு ஹெல்த் கேர் வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டுருக்கு. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்ஸில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு கோர்சஸ் அப்படிங்கிறது அவைலபிலிட்டியாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு இந்த
இது எம்பிஏ அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது இந்த ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கே வந்துட்டு நிறைய மக்கள் வராங்க, நிறைய ஆப்ரேஷன்ஸ், டெக்னாலஜிஸ், அந்த நிறைய ஈவெண்ட்ஸ் அப்படின்னு நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ அவங்க ஹாஸ்பிட்டலை கண்ட்ரோல் பண்ணுறது அண்ட் ஆல்சோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அடுத்து வர ஃப்யூச்சர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு அது ஒரு டெவலப்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஹெல்த்து கேர் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள வந்துட்டு ஒரு கோர்ஸாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி படிங்க. ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 6 கோர்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். இதை தாண்டி அப்படின்னு எடுத்துக்கும்போது மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் அப்படிங்கிறதா இப்போ வந்து ஃபேமஸாக இருக்குது அண்ட் ஆல்சோ ஃப்யூச்சர்லேயும் அது பெரிய வேலையை செய்ய போகுது. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரியான ஃபீல்டை இருக்கக்கூடிய கோர்சஸ் வந்துட்டு சூஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்யூச்சர் வந்துட்டு பெட்டராக வந்துட்டு இருக்கும். ஸோ எல்லாருமே கவர்மெண்ட் ஜாபை தேடி போகும்போது நம்ம வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக நம்ம எப்படி வந்துட்டு செல்ஃபாக எம்பவர் ஆகலாம், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணலாம், நிறைய பேருக்கு வேலை கொடுக்கலாம், நம்ம எப்படி ஒரு பெரிய பொசிஷனுக்கு வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ் உங்களை வந்துட்டு பெரிய பொசிஷனில் கொண்டு போய் வைக்கும். ஸோ வைஸாக சூஸ் பண்ணி இந்த மாதிரியான ஃபீல்டெலாம் இருக்கக்கூடிய கோர்சஸாக எடுத்து படிங்க, உங்களை வந்துட்டு பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜஸ்லாம் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான தகவல்களை என்கிட்ட கேளுங்கள், நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.